இப்போ நம்ம வந்து ஸ்டெப்லைசர் ப்ரோ, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட நேம் ஸ்விஃப்ட் டிசைர், நியூ டிசைர். இப்போது இது ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன். இந்த ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனில் தான் நம்ம ஸ்டெப்லைசர் ப்ரோவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனில் அந்த ஸ்ப்ரிங்கு சென்டர் கேப் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த புஷிங் டைப் இருக்கு இல்லையா, அந்த புஷ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சாக் அப்சர் வந்து ஆயில் மூலிமா தான் ஆப்ரேட் ஆகுது. அந்த ஆயில் சீல் வீக் ஆயிடுச்சுன்னா அந்த சஸ்பென்ஷனே இந்த ஸ்ப்ரிங்கே கீழே அழுத்தப்பட்டு அந்த சவுண்டு டங்கு டங்குன்னு சவுண்டு வரும். அதெல்லாம் தவிர்க்கிறது தான் நம்ம வந்து அந்த ஸ்டெபிலைசர் ப்ரோவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது பண்ணுறதால நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே அதிகமாக வரும், வைப்ரேஷன் நமக்கு வராது, அதுவே எடுத்துக்கும். அப்புறம் நாய்ஸ் ரிடியூஸ் ஆகும். அப்புறம் பிரேக் ஃபோர்ஸ், நம்ம பிரேக் அடித்தா கூட வண்டி ஒரு பக்கம் அலாயிற மாதிரி ஒரு ஃபீல் வராது, வண்டி ஹைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ஸ்டெபிலைசர் ப்ரோவில். இப்போ அடுத்தது பேக் சஸ்பென்ஷன் பார்க்கலாம். இந்த பேக் சஸ்பென்ஷனில் எப்பவுமே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவுமே நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டெபிலைசர் ப்ரோவை மாற்றணும். இதில் வந்து B3 என்ற மெஷர்மெண்ட் வருது. அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து B5 இன்ச்சு, இதில் நீங்கள் இமேஜில் பார்க்கலாம் இருக்கும். இதுதான் ஸ்டெபிலைசர் ப்ரோ கிட்டு. இந்த கிட்டை தான் நம்ம இந்த சஸ்பென்ஷனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். இது ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து வெரி சிம்பிளுங்க, ஆனால் ஃபங்க்ஷன் வந்து ஆனால் இதோடய வேலை வந்து 8 விதமான வேலைங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்கும், தரமாகவும் இருக்கும். இந்த கேப் இருக்குங்க, இந்த இடைப்பட்ட கேப்புக்கு இடையில் தான் நம்மளோட அதிர்வுகள், வைப்ரேஷன் இதெல்லாமே இந்த ப்ரோவே தாங்கிக்கும். சாக் அப்சர் அழுத்தாது, வீக்காகாது. அப்புறம் சஸ்பென்ஷன் ரொம்ப அடி வாங்காதுங்க, வண்டி ஹைட்டாகவே இருக்கும், வண்டி டிஸ்டன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், பிரேக் ஃபோர்ஸுக்கெலாம் வண்டி வந்து அலாயாது, ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், அந்த வைப்ரேஷன் இருக்காது. இது பேக்கு, பேக்கில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணது எப்படின்ட்டு. ஸ்டெபிலைசர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணது 4 சைடுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியோட கிளியரன்ஸ் உங்களுக்கே தெரியும், வண்டி ஹைட்டாக இருக்கிறது பக்கவாக தெரியும். இதனால் வந்து நீங்கள் என்ன மேடு பள்ளத்தில் போனீங்கன்னா வண்டி இடிக்காது, சஸ்பென்ஷன் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும், அந்த டக் டக்குன்னு டக்கு டக்குன்னு ஒரு நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காதுங்க, வண்டி க்ளீனாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அழகாக அடியில் ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு கேப் இருக்கும், உங்களுக்கு ஃபீல் கரெக்டாக. நீங்கள் உங்கள் வண்டிக்கு போய் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி தரோம். அப்போவே உங்களுக்கு ஃபீல் தெரியும், இருக்கிற ஹைட்டு கூட இப்போ வண்டி நல்லா ஹைட்டாக தெளிவாக இருக்கும். நியூ டிசைர் வண்டி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க, ட்ரைவ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும்.